நாள் முதல் 29ஆம் தேதி வரை வெப்பநிலை இயல்பை விட அதிகமாக இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. தமிழகத்தில் வெப்பநிலை படிப்படியாக உயரும் என்றும் கூறப்பட்டிருக்கிறது. தமிழகம் புதுச்சேரியில் அடுத்த 5 தினங்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை 2 டிகிரி செல்சியஸ் முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை படிப்படியாக உயரக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் ஷெலினா. வணக்கம் ஷெலினா, தமிழகத்தில் வெப்பநிலை படிப்படியாக உயரும் என்று கூறப்பட்டிருக்கிறது, இதுகுறித்தான விவரம் என்ன? தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்பது நிலை வந்தது. அது இன்று காலை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மகமாக மாறி இருக்கக்கூடிய நிலையில், மேலும் இன்று மாலைக்குள்ளாக புயலாக மாறக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இந்த நிலையில் இன்று தமிழகத்தை பொறுத்தவரையிலும் 3 மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும், அதனைத் தொடர்ந்து 26ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரையிலும் தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் ஆகிய பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அதே போல அதிகபட்சமான வெப்பநிலையை பற்றிய முன்னறிவிப்பு என்பது இன்றிலிருந்து 29ஆம் தேதி வரையிலும் அடுத்த 5 நாட்களுக்கு அதிகபட்சமான வெப்பநிலை 2-3 டிகிரி செல்சியஸ் வரையிலும் படிப்படியாக உயரக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. 25-26 ஆகிய தேதிகளை பொறுத்தவரையிலும் தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் ஆகிய பகுதிகளில் அநேக இடங்களில் இயல்பை ஒட்டி இருக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. சென்னை மற்றும் புறநகர் சென்னையை பொறுத்தவரையிலும் அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். அதே போல ஒரு சில இடங்களில் மற்றும் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும், அதிகபட்சமான வெப்பநிலை 39 டிகிரி செல்சியஸ் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 30 இருக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி ஷெலினா.